வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போவது ஒருவரது ஜாதகத்தில் கேது நீசமானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி. ஒரு ஜாதகத்தில் கேது நீசமானால் சந்நியாசம் பெறுதல் ஏற்படும், அகங்காரம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளை ஈர்த்தல், தரித்திர யோகம் இவைகளை தரும். ஒருவரது வாழ்க்கையில் தரித்திரமே குடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு கேதுவின் பாதிப்பு அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளில் சிக்குதல், அதிகமாக கோபப்படும் தன்மை, அதனால் பல பிரச்சனைகளில் சிக்குதல் என பல கேடான விளைவுகளை தரும் இந்த கேது கிரகத்தின் பாதிப்புகளிலிருந்து விடுபட நாங்கள் கொடுக்கும் பரிகார முறைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இனிவரும் பகுதிகளில் கிரகங்களின் பாதிப்புகளிலிருந்து விடுபட பரிகார முறைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். நன்றி. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எனது பெயர் சுப்பையா. நான் வந்து ஊர் தமிழ்நாடு தான், பட்டு நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் டிவிஷனல் மேனேஜராக வேலை பார்த்தேன், மங்களூர் கர்நாடகா. இப்போ கர்நாடகாவில் இந்த செய்திகளை டிவியில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஐயா சொல்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுது. அவரோட டெலிஃபோனில் தொடர்பு பண்ணி இங்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேன். இதில் என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொல்லி கொடுக்குறது மனசில் ஏதாவது இருக்குது, ஆனால் எப்படி எந்த மாதிரி எங்கே கொண்டு போகணும் புரியல. அதை சொன்ன உடனே ஐயா அந்த மாதிரி வந்து உங்கள் யாரையாவது பேசலாங்கன்னா எங்கள் தாத்தாட்ட பேசணுமே. தாத்தாட்ட பேசினோடனே உட்காந்தாங்க, அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க, தாத்தா வந்தாச்சு பேசுங்க. நான் வரும்போது இப்படி நடக்குமா நடக்கலையா நடக்காதா இல்லை தாத்தா தான் பேசுகிறாரா வேற யார் பேசுகிறா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது, ஒரு மணி நேரத்தில் தாத்தா கூப்பிட்டாரு, பேசினார், அவர் நல்லா என்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டார். கலந்த உடனே இப்போ மன நிறைவாயிடுது. இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் சேவை ஐயா பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறது அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக நல்ல இடத்துல கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய எண்ணம். வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த இது நடக்கணும்னு இருக்கு.